விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி அப்படிங்கிறது டென்னிஸ் ரசிகர்களுக்கு தலைவர் படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரிங்க. அந்த கிராஸ்கோ டென்னிஸில் சும்மா அப்படி பாலை தட்டி அவங்க விளையாடுற டென்னிஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அவங்களுக்கு கொடுக்கும், மாற்று கருத்தே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் டென்னிஸ் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுக்கு ஸ்டாமினா, ஸ்கில்ஸ், எனர்ஜி எல்லாமே தேவைப்படுது. இப்போது விம்பிள்டன் போட்டி இந்த கொரோனா காலகட்டத்துக்கு நடுவில் தொடங்கிடுச்சு, ஆடுகாலம் அற்புதமாக இருக்குது. நேற்று தொடங்கியிருக்கிற போட்டியில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான போட்டிகள்லாம் நடந்துச்சு. அதில் யாருமே எதிர்பார்க்காம சிசிபாசி தோத்து போயிட்டாரு. சிசிபாசி யாருன்னு கேட்குறீங்களா? ஃப்ரெஞ்சு ஓப்பன் போட்டியில் ஃபைனல்ஸில் வந்து ஓட ஓட ஜோகோவிச்சை கதற விட்டார், ஆனால் இறுதியில் தோல்வி அடைஞ்சார். அந்த சிசிபாசி மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்தது. உலகத்தர வரிசையில் மூணாவது இடம் இருக்கிற அந்த சிசிபாசி தான் நேற்று ஆடினார். ஆடின முதல் ஆட்டத்திலேயே ரொம்ப ரஷ்டியாக இருந்தார், கேவலமாக ஆடி தோத்துட்டாருன்னு அவர் ரசிகர்கள்லாம் குமுறுற அளவுக்கு ஆயிடுச்சு. நேற்று போட்டி டிஎஃப்ன்ற அமெரிக்க இளைஞன் அவரை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த போட்டியை பொறுத்த மட்டும் நம்ம கண் பார்வை எல்லாமே மிக முக்கியமாக ரெண்டு பேர் மேலே தான் இருக்குது. ஒன்று ஜோகோவிச், இன்னொன்று ஃபெடரர். ஜோகோவிச் நேற்று களமிறங்கினார், முதல் செட்டில் சொதப்பலாக தான் ஆடினார். ஆனால் அவருடைய எனர்ஜியை திருப்பி மேல தூக்கின்னு வந்து டம்மால் டிமில்னு ஆடி ஒரு வழியா நேத்து ஜோகோவிச் ஜெயிச்சிட்டாரு. தன்னுடைய முதல் போட்டியில ஜோகோவிச் ஜெயிச்சிட்டாரு. ஜாக் ட்ரேப்பர் அப்படின்ற ஒரு இளைஞரை தோக்கடிச்சு ரெண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றார். முதல்ல ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஏறி மிதிச்சு அடிச்சு சும்மா சூப்பரா ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு தகுதி பெற்றுட்டாரு அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். விமன் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிவிட்டோவா சாம்பியன், அவங்க மேல நம்பிக்கை நிறைய இருந்துச்சு, நிச்சயமா அவங்க ஜெயிப்பாங்கடா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க முதல் சுற்றுலேயே வெளியேறிட்டாங்க. இன்றைய ஆட்டம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆட்டமாக இருக்கும் ரசிகர்களுக்கு. ஏன்னா இரவு 7 மணிக்கு மேலே நம்ம ரோஜர் ஃபெடரர் களம் இறங்குறாருங்க விம்பிள்டனில். விம்பிள்டனுக்கும் அவருக்கும் ஒரு அதீத காதல் உண்டு, அதிக பட்டங்கள் அங்கே ஜெயிச்சிருக்காரு. கிராஸ் கோர்ட்டில் அவர் தான் கிங்கு. இன்னைக்கு போட்டி விம்பிள்டனில் ரோஜர் ஃபெடரர் ஆட போகிறாரு, எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம். நேற்று தான் தொடங்கியிருக்கு, 2 வார போட்டிகள் விறுவிறுப்பாக போகும். பார்ப்போம் ஜோகோவிச் ஃபெடரர் ஷோலோன் எப்படி இருக்க போகுது, ரெண்டு பேரும் அவங்க போட்டிகளை ஜெயிச்சுட்டு வந்தால் இறுதிக்கு வருவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆல் ஐஸ் நவ் ஆன் விம்பிள்டன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.